ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா டீம் மோட்டிவேஷன். நான் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி டீமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? சப்போஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களை டீமோட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கே பிடிக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பிபிடியில் நம்ம பார்க்கலாம். வாங்க அஜந்தா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அஜந்தாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீமோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். மோட்டிவேஷனா என்ன, ஒரு டீம் எப்படி மோட்டிவேட் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸ்டேஜ் வைஸ் எப்படி அடுத்தடுத்து போகலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டீம் குரோத்துக்காக நம்மளே வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது கன்க்ளூஷன். அட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீம்னா இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது குரூப் ஆஃப் பீப்புளை தான் இங்கே வந்து டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. TEAM அந்த டீமோட டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர், அதாவது ஒன்றா இருந்து செயல்பட்டோன்னா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ டீம் அப்படிங்கிறது வேற, குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது வேற. இப்போ டீமில் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோல் அப்படின்னு இருக்கும், டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. இதே குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் சேக் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோல் டார்கெட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி டீம் ஒர்க் அவங்ககிட்ட இருக்காது. இதுதான் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் டீமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு மோட்டிவேஷன். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு லைஃப்பில் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், பட் அவங்களால தனித்தனி மோட்டிவேட் பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. இல்லை யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்தி அட்வைஸ் கொடுப்பாங்களா, இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் மோட்டிவேஷன், எதுக்காக நம்ம டீம் மோட்டிவேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் மோட்டிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இப்போ அஞ்சு பேர் ஒரு டீமில் இருக்கோம் அப்படின்னா யாராவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கில் டவுன் ஆனாலுமே மற்றவங்க வந்து கூட வந்து சரி ஓகே கோப்ப பண்ணுவாங்க, சரி பண்ணிடலாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இடத்துல எனர்ஜியும் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்போ ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியான நேரத்தில் வந்து முடிக்கிறதுக்கும் டீமோட ஒர்க் பண்ணி கொஞ்சம் கம்மியாக ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் மோர் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரஸ்ட். டீமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீமில் ஷேர் பண்ணுவேன், அதை நான் அவங்கள நம்ப ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது லெஸ் ஆப்சன்டிசம் அப்படின்னா ஒரு செய்கிற வேலை நம்ம டீம்லேயே செஞ்சாலுமே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அது மட்டும் விலகி போக நினைப்போம். பட் ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்சிட்டோம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அதிக நேரம் இருப்போம். இப்போ அடுத்தது வந்து ஹை ரிட்டர்னேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறீங்க, ஒன்றா ஜாயின் பண்ணி எப்போவுமே ஒன்றாவே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்குவீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் டீம் மேனேஜ்மெண்ட். இப்போது ஸ்டேஜஸ் ஆஃப் டீம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார்மிங்னா என்னென்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டீம் கூட போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களாக தான் உங்களை போய் இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் ஃபார்மிங். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் டீமுக்குள்ளே உள்ள எடுத்து வைக்கிறது. அடுத்தது ஸ்டார்மிங். ஸ்டார்மிங் அப்படின்னா நீங்கள் போய் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன தான் கொடுத்து இருந்தாலுமே அங்கே எல்லாரும் இருந்தாலுமே நீங்கள் தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து அது அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் அவங்க கூட நல்ல ஃபீலிங்கோட கம்யூனிகேட் பண்ணணும், அதுதான் ஸ்டார்மிங். அடுத்தது நார்மிங். நார்மிங் அப்படின்னா ஓகே நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் ஆகிடுச்சு, பட் உங்களை பற்றி நீங்கள் வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு வீக்னஸ் வந்து உங்கள் டீம் கூட ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் கூட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது பர்ஃபார்மிங். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, டீம் கூட கம்பைன்ட் ஆகிட்டீங்க, ஸோ அவங்கள வந்து நம்புறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்க எல்லாமே சொல்லித்தருவாங்க நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு. அடுத்தது அட்ஜாயினிங். நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமை உண்மையாக நம்பி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மிங் ரிசல்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை தூக்கி வைப்பாங்க, அதாவது உங்களுக்கான அங்கீகாரத்தை அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்துட்டு டீம் ஸ்டேஜஸ் ஆஃப் டீம் டெவலப்மெண்ட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஒரு டீம்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
முதல்ல சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்ன, டீம் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, டீம்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு கோல் அண்ட் டார்கெட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டீமில் இருக்கவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த பொறுப்பு இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்டிபெண்டன்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து தனியாலாம் எடுக்க மாட்டாங்க, டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொலாபரேட்டிவாக தான் அந்த டிசிஷன் வந்து எடுப்பாங்க. அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம டீமை வந்து மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டீம்னா அவங்களுக்கு கோல் என்ன, மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பண்ணணும். அடுத்தது அவங்க டீமில் இருக்கவங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒர்க் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த டீம் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஸோ சேலஞ்சிங்கான ஆப்ரேஷனை கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஸ்கில் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வெளியே வருவாங்க. அதே மாதிரி முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி இன்டர்டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் அப்போ எல்லோரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது டீமில் இருக்கவங்களுக்கு க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஐடியாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறதுல ஜோனில் வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஃப்ளரிஷ் ஆவாங்க. அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவ் டைம் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த டீமாக இருக்கணும். அடுத்தது, இப்போ டீமில் இருக்காங்க அப்படின்னா, டீமில் 5 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வே ஆஃப் தாட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்க டீவியேட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பர்சன்ட் அங்கே வந்து அப்செட் ஆனாலும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த டீமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ட்ராஜடியை வந்து நீங்கள் தாண்டி வரணும். இப்போ அடுத்தது வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஒர்க்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசுகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும். நல்லா மற்ற பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட ரொம்ப ட்ரஸ்டாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அவங்க கிட்ட கடுமையாக பேசிடக்கூடாது, எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசணும். அதுக்கடுத்தது அவங்க பண்ணுற ஒர்க், உங்கள் டீமில் மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கணும். அவங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு இந்த ஜாபுக்கான ஒரு நல்ல வாழ்த்தை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசம், அதாவது ஒருத்தர் வந்து தப்பு செய்கிறாங்க இல்லை அவங்க பண்ணுற அவங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி அதிகாரத்தோடு பேசக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சின்சியராக நம்ம அடுத்தவங்க செய்கிற வேலையை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக்டர்ஸ் விச் ஹிண்டர் குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர்ஸ் ஜாப்ஸ். அதாவது இப்போ உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் டீமில் எல்லாமே இப்போ 5 பேர்னா 5 பேர் இருக்கீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒருத்தரோட ஃபீலிங், ஒருத்தரோட என்ன சொல்கிறது ஒப்பீனியனை வந்து எப்போவுமே நம்ம டிஸ்இன்டிகிரேட் தாழ்த்திப்பட்டு பேசவே கூடாது. அடுத்தது வந்து இப்போ 5 பேர் டீமில் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்கணும். அடுத்தது இப்போ லேக் ஆஃப் ப்ரைவசி அப்படின்னா என்னென்னா, 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேர்த்துக்குள்ளே ட்ரஸ்ட் வர்தி வச்சு எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது புவர் ஜாப் ஆட்டிடியூட் அப்படின்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், உங்கள் டீமில் இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், அந்த அதை வந்து நீங்கள் அவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி ஆட்டிடியூடோட எப்போவுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டாஃப் மீட்டிங். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெகுலராக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். ரெகுலராக ஒரு மீட்டிங் வைக்கணும். ஸ்டாஃப் கூட காண்டாக்டே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அன்இவன் ஒர்க்லோட்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாஃப்ஸ் பார்க்காம ஒருத்தர் நீங்கள் சும்மா ஒரு நேம் சேக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட தெரியாது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒர்க்லோட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒர்க்லோட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் டீமில் உங்களுக்கு சீனியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து கேட்கணும், அட்வைஸ் வந்து கேட்கணும். இவங்க யார் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பிங் டீம் ஒர்க் நெக்ஸ்ட் ஸ்லைடு, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டீமை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டீம் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒர்க்கை அவங்களுக்கு என்கேஜ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி.
அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டாஸ்க்குன்னு அவங்களோட ரோல் என்ன, அடுத்த பர்சன் அவங்களோட டாஸ்க்குன்னு ரோல் என்ன அப்படிங்கிறத கிளாரிட்டியோட கொடுத்துடணும். அடுத்தது இப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டீமை நம்மளால் டெவலப் பண்ணவும் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணவும் முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா டீம் மெம்பர்ஸ் எப்பவுமே ஒர்க் 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 இல்லாமல் அவங்கள அவுட்டிங் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இல்லை லன்ச் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு எங்கேயாவது டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போகலாம். அப்படி பண்ணோன்னா நம்ம கல்ச்சர் க்ரியேட்டிவிட்டி அதாவது ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம மாடர்னாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ். இப்படி பண்ணோம்னா தான் நம்ம பர்ஃபார்மன்ஸை ஹை லெவல் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து இப்போ மேஸ்லோ தியோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேஸ்லோ அப்படிங்கிறவர் வந்துட்டு மோட்டிவேஷனுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும், பேசிக் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து வச்சு அவர் சொல்லியிருப்பார். சரியா லாஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல். ஃபிசியோலாஜிக்கல் அப்படின்னா ஒரு பர்சன் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கான பேசிக் வேஜஸ் அதாவது பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனுக்கு ஏற்ற மாதிரி சேலரியை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஏற்படும். செகண்டு சேஃப்டி, அதாவது ஜாப் சேஃப்டி. இப்போ அவனு பாண்டாக இருக்குமோ, இல்லை வெளியே இது இந்த ப்ராசஸ் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோன்னே வெளியே எடுத்துருவாங்களோ இல்லை பெஞ்சில் போட்டுருவாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஜாப் செக்யூரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்காக நல்லா ஒர்க் பண்ணுவான். அடுத்தது சோஷியல். சோஷியல் அப்படின்னா என்னென்னா ஒரு டீமில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்திருக்க புது எம்ப்ளாயி கிட்ட நல்லா சோஷியலாக பழகணும், இன்னும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ் ஃபஸ்ட் லாஸ்ட் த்ரீ ஸ்டேஜஸ் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். எக்ஸாம்பிள் ஃபுட் க்ளோத் ஷெல்டர் மாதிரி அவனுக்கு சேர்த்த சேலரி ஜாப் செக்யூரிட்டி நல்ல ஒரு த்ரஸ்ட் கம்பேனியன் பீப்புள்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கான ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு மற்றவங்களை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இது எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதாவது என்னென்னா எல்லாமே நம்மளுக்கு சேஃபாக இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி அவுட்புட்டை இன்னும் ஜாஸ்தி கொடுப்போம், அதாவது நம்ம ஸ்கில்லை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மேஷ்லோ அப்படிங்கிறவர் வந்து அவரோட தியோரியில் சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குற டீமாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ரஸ்ட். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும்போது தான் டீமில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஆர்வம் வந்து வரும். அடுத்தது அலைனிங் த டீம். அலைனிங் டீம்னா ஒருத்தருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள், இன்னொருத்தருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அலைனிங் டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது இருந்துச்சுனாலே அடுத்த ஸ்டேஜான ஷேரிங் அண்ட் கேரிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒர்க் முடியும் போதும் சீனியர்ஸ் கிட்ட கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது டெவலப்பிங் கோஹிஷன் அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்ந்து அலைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், அந்த அலைனிங் த டீம் அந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு தேவையான டார்கெட் அதோட விஷனை வந்து நமக்கு நம்மளால் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பில்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்னா ஒருத்தர் மேலே உனக்கு த்ரெஸ்ட் இருந்தாலே அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் நீங்கள் நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டீம் மோட்டிவேஷன். ஓகேங்களா, தேங்க்யூ.